ஆன்மீக தகவல் நான் எங்கே போகும் பொழுதும் சார் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது சார். எங்கள் வீட்டில் இப்போ இந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்துருக்கோம். இவ்வளோ பூஜைகளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சொன்னார் சார். நீங்கள் வந்து உடல் உபாதைகள் பற்றி சொல்லியிருந்தேன், என் கணவருக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்ப உடல் உபாதையாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டேன், தீபம் ஏற்றின்றேன், அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன், துர்காம்பாளுக்கு வந்து எலுமிச்சம்பழ மாலை போட்டேன், வீட்டில் இருக்கிற திருஷ்டி போச்சு, அவருக்கு இப்போது அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு இப்போ திருப்தியாக அவர் நன்னாக இருக்கும்பொழுது எங்களுக்கு மன நிம்மதியாக திருப்தியாக இருந்துருக்கு. சுமங்கலி பிரார்த்தனை பண்ணினோம், பொண்ணுக்கு வந்து திருமண காரியங்கள் கூடி வந்தது, நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது சார். நிறையா பேர் சொல்லும்போது மன திருப்தியும் நிம்மதியும் தருது. ஏன் இந்த நிகழ்ச்சியை வெளிநாட்டில் பார்த்துட்டு இருக்கிறவா சார் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது, பக்கத்துலேயே எல்லா கோயிலும் இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்துடலாம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்காக இங்கேருந்து வரோம், ஆனால் முந்தி அந்த வருத்தம் வந்து இப்போ வீட்டில் இருந்தாப்புல அந்தந்த பூஜைகள் பண்ணும்போது மன திருப்தியை கொடுக்குதுன்னு சொல்கிறா. இப்படி இந்த நிகழ்ச்சி பயனுள்ள சில தகவலை கொடுக்கும்போது மன திருப்தியை கொடுக்குது. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்த்துட்டுலாம் ஒரு முக்கியமான ஒரு மனசில் நினச்சிட்டு இருப்பா, அதாவது குடும்பத்தை பற்றி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி, திருமணத்தை பற்றி, பதவியை பற்றி, அல்லது ஒரு புதிய வீடு பற்றி, இடத்தை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பா இல்லையா. சொந்த பந்தத்தின் முன்னாடி பிறர் அட்வைஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருப்பா. இதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நாலு பேர் மத்தியில் நான் நிமிந்து ஜெயிச்சு காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது. இன்றைக்கி அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான பல வழிகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு, பல தெய்வீக வழிபாடு இருக்குது. ஆனால் இந்த வழிபாடு எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, நிறைய பேருக்கு பயனுள்ள அனுகிரகத்தை தரக்கூடியது என்ன, மனசில் வேண்டின் இருக்கிறது நடக்கணும், மனசில் நினச்சிட்டு இருக்கிறது நடக்கணும், அது நியாயமாக இருக்கணும், நாலு பேர் மத்தியில் நான் நல்ல நிலையில் இருக்கணும், இதற்காக பண்ணக்கூடிய வழிபாடு தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்ப்போம். குலதெய்வம், குலதெய்வம் உங்களுக்கு தெரியும், குலதெய்வம் சில பேருக்கு தெரியாமல் இருந்துருக்கும். சரி, குலதெய்வம் தெரிஞ்சவாளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், தெரியாத வாளுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். தெரிஞ்சவா பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குத்து வழக்கு அந்த பையனை கொண்டு போயோ அல்லது பொண்ணை கூட்டிகிட்டு போயோ சுவாமி முன்னாடி நிறுத்தி வச்சு அந்த குத்து வழக்கு ஏற்றி, சுவாமி நிச்சயமாக இவருக்கு நல்லபடியான வேலைகள் கிடைக்கணும், உங்களோட ஆசீர்வாதத்தில் படித்தாச்சு, அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்லிட்டு குத்து வழக்கை சுவாமிக்கு ஏற்றி வச்சு அந்த குத்து வழக்கு அப்படியே கொடுக்கணும். எத்தனை குத்து வழக்கு? ரெண்டு. அஞ்சு திரியை போட்டு ஏற்றணும். காரியம் நடந்ததுக்கப்புறம் நீங்களே வேண்டி பாருங்க, காரியம் நடந்ததுக்கப்புறம் திருப்பியும் போய் குத்து விளக்கு ஏற்றி கோயிலில் கொடுக்கணும். இப்படி ஒன்று. திருமணத்துக்காக வேண்டின் இருக்கிறவா அதே மாதிரி குத்து விளக்கு, அதே சமயத்தில் பதவிக்காக வேண்டின் இருப்பா அதே மாதிரி குத்து விளக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவள் வீடு கட்டுறதுக்காக வேண்டின் இருப்பா. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்துக்காக இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கணும். இப்படி எல்லா வேண்டுதலுக்கும் குலதெய்வத்துக்கு போய் குத்து விளக்கு சாத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். இது வந்து பார்த்துட்டோம்னா அந்த காலத்திலிருந்தே வழிபடக்கூடிய ஒரு முறைகள். நம்ம கோயிலில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நில தீபம் சொல்லுவாள், அதாவது நிலைக்கு உண்டான தீபம் எல்லாம் பண்ணுறது உண்டு. கேரளாவில் இன்னும் கூட இருக்குது அந்த நில தீபம் ஏற்றினோம்னா காரிய வெற்றி உண்டு, இல்லை அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோபுர தீபம்னு சொல்லுவாள். இந்த மாதிரி பல்வேறு தீப வழிபாடுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக குலதெய்வ கோயிலில் போய் குத்து விளக்கு ஏற்றி வழிபடும் போது நாலு பேர் மத்தியில் ஐயோ இப்படி இருக்கமேனு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிலைச்சு நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சார் எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது சார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டவா திருப்பதி வேங்கடநாத சுவாமியை வழிபடுறது, திருப்பதி வேங்கடாஜலபதியை போய் வழிபடலாம், அப்படி இல்லைன்னா பழனி முருகர்கிட்ட போய் வழிபடலாம், அவளுக்கு குத்து விளக்கு ஏற்றி அந்த கோயிலில் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆக குலதெய்வம் தெரிஞ்சவா இந்த மாதிரி பண்ணலாம், தெரியாதவா இந்த மாதிரி பண்ணலாம். குலதெய்வத்துக்கு கோயில் இல்லை சார், எங்களுக்கு வந்து ரூபம் இல்லை, குலதெய்வத்துக்கு கோயில் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம், வீட்டு அருகாமையில் பிரசித்தி பெற்ற அம்பாள் கோயிலில் போய் இதை நம்ம பண்ணலாம். அதான் ஆப்ஷனல் தான், ஃபஸ்ட்டு குலதெய்வம் தெரிஞ்சவா இதை தான் பண்ணணும். ஸோ இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். உங்கள் குலத்தை காக்கக்கூடிய, உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய, உங்கள் வீட்டு தெய்வமான குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயம் பயனுள்ள பல விஷயங்கள் நடக்கும்.